எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் டு வினோ ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து புடலங்காய் மேலே இருக்க ஒயிட் லேயரை வந்து கத்தி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பிசு பிசுன்னு இருக்கும், நல்லா தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு குக்கரில் ஒரு 2 to 3 whistles விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் விட்டால் நல்லா வேகுமோ அந்தளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி தான். அடுப்பில் வானில் சூடுறதுக்கப்புறம் ஒரு 2 spoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஒரு 1/2 spoon இல்லைனா 1 spoon உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிருக்க பொடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்து எண்ணெயில் வந்து பரட்டி விடுங்க. லாஸ்ட்டாக தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழையை கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான பொடலங்காய் பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ.